எம்ஹெச் ரியல் எஸ்டேட்டில் இருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20x50, மொத்தம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிய ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு காட்டுறேன். இப்போ ஒரு டீசன்ட் எலிவேஷன் ஒர்க்குங்க, ஒரு டீசன்ட் காம்பினேஷன் கொடுத்துறாங்க கலர்ஸும். ப்ராப்பர்ட்டி ரோட்லேருந்து ஒரு 3 அடி மேலே இருக்குதுங்க. ஸோ ஃபியூச்சரில் ரோடு போடும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோல் கேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. ஆஃப் கேட்லாம் போடல, ஃபுல் கேட்டும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு மேலே ஃபுல்லாகவே கவர் ஆகுது, அது வரைக்கும் கேட் கொடுத்துருக்காங்க. இது சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக திட்டு போட்டிருக்காங்க தின்ன மாதிரி உட்கார்றதுக்கு. இது வந்து ட்ரைனேஜ் வாட்டர் தச்சுமே இதில் இறங்குற மாதிரி ஒரு ஆழம் எடுத்து விட்டுருக்காங்க. இந்த இடம் அதுதான் பிளாக் பண்ணியிருக்காங்க, மூடியிருக்காங்க. அதே போல் இதுக்கு முன்சிபல் வாட்டருக்கான டேப்புங்க இது. இது ஜஸ்ட் முன்சிபல் வாட்டர் வரும்போது ஓப்பன் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக மேலே டேங்குக்கு போகும். அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்சிபல் வாட்டருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஸோ அதுக்கு நான் டேப் அங்கே வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே இருந்து பார்த்துடலாம். கார் பார்க்கிங் பாருங்கள், ஒரு 5-சீட்டர் கார் வந்து நீங்கள் சால்டே நிறுத்தலாம், அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு 5-சீட்டர் கார் நீங்கள் சால்டே நிறுத்தலாம், நிறுத்திட்டு ஒரு 2-வீலர் சைடில் நிறுத்தலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது கார் பார்க்கிங்கில். படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் ஒன்று ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறது ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு முன்சிபல் வாட்டர் கொண்டான டேப் கொடுத்துருக்காங்க. இது வாஷிங் மிஷின் கொண்டான பாயிண்ட்ஸ் சுவிட்ச் போட்டிருக்குது, உங்களுக்கு வாட்டர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது அவுட்லெட் கொடுத்துருக்காங்க தண்ணி வெளியே போகிற மாதிரி. ப்ளஸ்ஸு படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் கொண்டான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் மேலே உங்களுக்கு சீலிங்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணு பக்கமும் இந்த டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயின் டோரு பார்த்தீங்கன்னா மெயின் டோரு அருவகால் ஜன்னல் ஜன்னல் கொண்டான கதை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேங்கா மரத்தில் தான் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா ஹாலுக்கு போகிற மாதிரி. இப்போ மெயின் அருவகாலோட உங்களுக்கு டிசைன் காமிச்சிடுறேன். இது மெயின் அருவகால கொண்டான டிசைனுங்க. இதில் விண்டோவும் வந்து டோர் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. விண்டோ ஒரு சின்னதாக ஒரு பெயிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாஸில். மெயின் டோரோட டிசைன் காமிக்கிறேன், இன்னும் வார்னிஷ் பண்ணலாங்க, பாலிஷ் பண்ணுவாங்க இதை. இது வந்து மெயின் டோரோட டிசைனுங்க. ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கைப்பிடி லாக் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கதவு பாருங்கள் சைஸு இந்தளவு கொடுத்துருக்காங்க. இருபதுக்கு 50 எவ்வளோ மேக்ஸிமம் பெட்டராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதாவது 20x50 மேக்ஸிமம் என்ன பெட்டர் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ ஹாலோட சைஸ் பாருங்கள், இன்னும் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, ஃபுல்லாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதனால் மெட்டீரியல்லாம் உள்ள தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் காலிங் பெல் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பிரேக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிராண்டட் தான் பண்ணியிருக்காங்க.
எல்லாமே பிராண்டட் தான். இங்கே பாருங்கள் இது ஆர்பிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மேலே சீலிங் பாருங்கள் சிம்பிளாக விட்டுருக்காங்க, டீசெண்டாகவே இருக்குது. சிம்பிளாக ஒரு நாலு எல்இடி பல்ப் மட்டும் கொடுத்துருவோம் நாலு கார்னரில் பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால்லேருந்து காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, ரோட்டேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இன்னும் ஷீட் போடலைங்க, அதில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஷீட் போடுவாங்க. இதில் வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கணும்னா வச்சுக்கலாங்க, இல்லைனா ஒரு வாஷ் மிஷின் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு டேப் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டு, அதில் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் தரல, மேபி அதில் வந்து வாஷ் ஒரு வாஷ் மிஷின் வரலாம், இல்லைனா ஒரு எலக்ட்ரிக்கல் டேப் இந்த சுவிட்ச் இங்கே இந்த சைடில் இருக்குதுங்க, அதில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டேட் ரெஸ்ட் ரூமுங்க. இல்லை ஷவர் வாட்டர் ஹீட்டர் கொண்டான ப்ரொவிஷன்லாம் பண்ணியிருக்காங்க, பாயிண்ட்ஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது பாயிண்ட்லாம் இருக்குது. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி வரைக்கும் ஒட்டியிருக்காங்க ரெஸ்ட் ரூமில். ரெஸ்ட் ரூமோட டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி டோர் தாங்க, அதாவது ரெடிமேட் டோர் தான். இப்போ ஹாலில் உங்களுக்கு டிவி கொண்டான ஷோ கேஸ் கொண்டான ஸ்லாப்ஸ் பாருங்கள், டிவிக்கு உண்டானது. அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் வந்து படிக்கட்டு பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. இதில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க, ஸ்லாப்ஸ் ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ராஃப்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு உண்டான டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம்ங்க. இது இன்னும் பேஷன்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல, எல்லாம் பாரி வேறு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஸோ எல்லாம் பிராண்டாக தான் பண்ணுறாங்க. இங்கேயும் வாட்டர் ஹீட்டர் ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஷவர் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்டில் தெரியுது கிச்சன், ரைட்டில் தெரியுது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இதில் அட்டாச்சு இல்லைங்க, அதனால அவங்க காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அதுதான் பெட்டர் ஆப்ஷனுங்க, ஏன்னா வெளியில் கெஸ்ட் வராங்கன்னா ஒரு ஹாலில் படுக்கிறாங்கன்னா அவங்க நைட்டில் இருந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது பாருங்க. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சிங்கிள் கோட்டு தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் கோட்டு தருவாங்க. அதில் ஒரு சைடில் ஸ்லாப்பும் மேலே ராஃப்டரும் போட்டிருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வென்டிலேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே போர் இருக்குதுங்க. ஸோ இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க, அதனால் அவங்க சம்பு கட்டலை, ஸோ போரே போதும். மேலே வந்து உங்களுக்கு க்ரில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு, உங்களுக்கு இதில் வந்து மழை தண்ணி விழும் சப்போஸ் வேணாம்னா இல்லை ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஷீட் ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வென்டிலேஷனே உங்களுக்கு கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கும் யூஸ் ஆகும். அது பாருங்கள் அந்த டோர் அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு உண்டான விண்டோ. கிச்சன் பாருங்கள், திடமான கிச்சனுங்க, காம்பாக்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே ஸ்பேஷியஸாகவே தெரியுது பாருங்க. ஸ்லாப்ஸு ஒரு சைடில் போட்டுக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற ஸ்லாப்ஸ் பார்த்தீங்கன்னா போஜி ரூமுக்கு அவங்க தனியாக ஸ்பேஸ் கொடுக்கல, அதனால் இந்த ஸ்லாப்ஸ் வந்து போஜி ரூமுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது போஜி ரூமுக்கு உண்டான ஸ்பேஸுங்க. இதை நீங்கள் அப்படியே விட்டால் விடலாம், இல்லை ஒரு ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ரெடிமேட் டோர் போட்டு கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது கிச்சனுக்கு உண்டான ஸ்லாப்ஸ்.
மேலே ராஃப்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் சின்னதாக ஒரு ரெண்டு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க மார்பிள் வச்சு. மேலே சொன்னீங்க எல் ஷேப்பில் ராஃப்டருங்க பாருங்கள். கிச்சனில் டைல்ஸ் வருங்க, டைல்ஸ் இருக்கு. இந்த ஸ்லாப்ஸுக்கு மேலே இருந்து ஒரு 4-5 அடி அந்த ரேஞ்சுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ மேலே அந்த அளவுக்கு டைல்ஸ் ஒட்டி கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும் தெரியுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னா கூட அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ.